இந்திய கிரிக்கெட்டில் பெரிதும் புகழப்படாத அன்சங் ஹீரோக்களில் ஒருவர் கௌதம் காம்பீரும் ஆவார். 2018 ஆண்டு அனைத்து வகையான கிரிக்கெட்டிலிருந்தும் ஓய்வு பெற்ற டெல்லி வீரரான கௌதம் காம்பீர் அதற்கு பிறகு ஒரு பெரிய தேசிய கட்சியில் சேர்ந்து கிழக்கு டெல்லி தொகுதியில் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டு வென்று தற்போது நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்து வருகிறார். இதையடுத்து இந்த ஐபிஎல் தொடரில் புதிய அணியாக வந்த லக்னோ அணிக்கு மென்டராகவும் கௌதம் காம்பீர் இருந்தார். மேலும் லக்னோ அணிக்கு மெகா ஏலத்தில் நேரடியாகவும் கலந்து கொண்டார். லக்னோ அணியின் உருவாக்கத்திற்கு மூளையாக இருந்தார் என்றே கூறலாம். ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் இப்படி கிரிக்கெட் அணியில் ஐபிஎல் தொடரில் வேலை செய்வது அரசியல் வட்டத்தில் விமர்சனமாக முன்வைக்கப்பட்டது. இது சம்பந்தமாக பேசியுள்ள கௌதம் காம்பீர், 5000 பேருக்கு ஜென் ரசோயிலிருந்து உணவளிக்க மாதத்திற்கு 25 லட்சம் செலவாகிறது. வருடத்திற்கு இதற்கு 3 கோடி தேவைப்படுகிறது. மேலும் பகத்சிங் நூலகம் அமைக்க 25 லட்சம் ரூபாய் செலவாகிறது. இதற்கெல்லாம் நான் நாடாளுமன்ற நிதியிலிருந்து செலவு செய்வதில்லை. என் வீட்டில் பணம் காய்க்கும் மரமும் இல்லை. இப்படி ஐபிஎல் தொடரில் வர்ணனையாளராகவும் பயிற்சியாளராகவும் பணியாற்றுவதிலிருந்து கிடைக்கும் பணத்தில்தான் நான் இந்த செலவுகளை எல்லாம் செய்கிறேன். இந்த உண்மையை சொல்ல நான் வெட்கப்படவும் இல்லை என்று கூறியிருக்கிறார்.